வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று 7ஆம் வகுப்பு இயல் 2 வாழ்வியல் என்னும் தலைப்பில் உள்ள திருக்குறளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க மாணவர்களே பார்க்கலாம். திருக்குறள். திருக்குடல் குறள் திருக்குறள் மேன்மையான குறள் வெண்பாக்களால் இயற்றப்பட்ட நூல் ஆதலின் இந்நூல் இப்பெயர் பெற்றது. குறள் 2 அடி வெண்பாவாகும். திரு அடைமொழியாகும். திருக்குறள் என்பது பாட்டை உணர்த்தாமல் அடையெடுத்த கருவியாகு பெயராய் நூலை உணர்த்துகிறது. இதனுடைய வேறு பெயர்களை பார்க்கலாம். முப்பால், உத்தரவேதம், தேவநூல், திருவள்ளுவர், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை என்பனவாம். நூலின் பிரிவு. இந்நூல் அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் என 3 பெரும் பிரிவுகளையும், 133 அதிகாரங்களையும், அதிகாரத்திற்கு 10 பாடல்களாய் 1330 குறட்பாக்களையும் உடையது. இது தமிழில் வழங்கும் 10 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நூலின் பெருமைகள். திருக்குறள் ஆங்கிலம், ஜெர்மன், பிரெஞ்சு, கிரீக், லத்தீன் முதலிய உலக பெருமொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது ஜாதி, சமய, மொழி வேறுபாடின்றி அனைவரு விரும்பி ஏற்கும் உலக பொதுமறையாய் திகழ்கின்றது. இந்நூலால் தமிழ் மொழிக்கும், தமிழ் மக்களுக்கும், தமிழ்நாட்டுக்கும் உலக புகழ் ஏற்பட்டுள்ளது. அறத்துப்பால் 38 அதிகாரத்தையும், பொருட்பால் 70 அதிகாரங்களையும், இன்பத்துப்பால் 25 அதிகாரங்கள் என மொத்தம் 133 அதிகாரங்களாய் பிரிக்கப்பட்டுள்ளது. இவர் ஆதி என்ற தாய்க்கும் பகவான் என்ற தந்தைக்கும் மைந்தராய் பிறந்தார். இந்த திருக்குறளை தந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர். அழுக்காராமை என்னும் அதிகாரத்தில் உள்ள முதலில் குறள் தரப்பட்டுள்ளது, அதனை பார்ப்போம். அதற்கு முன்னால் அழுக்காராமை என்றால் என்ன என்பதை காணலாம். அழுக்காறு பொறாமை, மற்றவருடைய செல்வம் முதலிய சிறப்பினை கண்டு மனம் விரும்புதல் அழுக்காறு கொள்ளாமை ஆகும். ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒருவன் தன் நெஞ்சம், நெஞ்சு என்றால் மனது, தன் மனதில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்வானாக இருந்தால் பொறாமை இல்லாமை ஒருவனுக்கு எல்லா நன்மையையும் தரும். ஆதலால் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாய் மதித்தது போல பொறாமை இன்மையையும் மதித்து நடக்க வேண்டும் என்பது ஆகும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவனுடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். அவ்விய நெஞ்சத்தான், அவ்விய என்றால் பொறாமை கொண்டவனின் நெஞ்சம், நெஞ்சம் என்றால் மனம். ஆக்கமும், ஆக்கமும் என்றால் செல்வம். செவ்வியான், செவ்வியான்னா செம்மையான குணமுள்ளவன், அப்படி என்றால் நற்குணமுடையவளன். கேடும், கேடும் என்றால் வறுமை. நினைக்கப்படும்னா பெரியோர்களால் ஆராய செய்யப்படும், பெரியோர்கள் என்றால் சான்றோர்கள். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடு நினைக்கப்படும். மனதில் பொறாமை கொண்டவனின் செல்வ சிறப்பும் செம்மையான குணமுள்ள அவனது வறுமை துன்பமும் அறிவுள்ளவர்களால் அவற்றிற்கு காரணம் என்ன என்பது ஆராய்வதற்கு உரியனதாய் அமையும். 2வதாக புறங்கூறாமை என்னும் அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். புறங்கூறாமை என்றால் ஒருவரை பற்றி நேரடியாக நாம் அவரை பற்றி பேசாமல் மறைவாக அவரை பற்றி இகழ்ந்து பேசுவது ஆகும். கண்ணின்றி கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது. ஒருவன் முன்னே நின்று கண்ணுக்கு கண்ணாக நோக்கி நேரடியாக நின்று அவனை பற்றி நாம் கடும் சொல்லை சொல்லலாம், ஆனால் அவன் முன்னின்று அவனை புகழ்ந்து பேசிவிட்டு பின்னால் நாம் தீங்கு விளைவிக்கக்கூடிய சொற்களை கூறாதே. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற் பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற் பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தை காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை.
பிறரை பற்றி பிறம் கூறுவோர் மற்றவருடைய குற்றத்தை ஆராய்வது போல புறம் கூறுதலாகிய தன் குற்றத்தை எண்ணி பார்த்தால் அவர் புறம் கூற துணிய மாட்டார். அதனால் அவர் உயிருக்கு எத்தகைய தீங்கும் நேராது. பிறர் குற்றத்தை காண்பது போல தம் குற்றத்தையும் ஆராய்கின்றவர் பிறரை பிறங்கூற மாட்டார். மூன்றாவது தலைப்பு அருளுடைமை. அருளுடைமை என்றால் எல்லா உயிர்களிடத்திலும் பாகு வேறுபாடின்றி எல்லா உயிர்களிடத்திலும் ஒரே அளவானது கருணை கொள்வதை தான் அருளுடைமை என்று சொல்கிறோம். அருள் செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருள் செல்வம், பூரியார் கண்ணும் உள. அருள் செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருள் செல்வம், பூரியார் கண்ணும் உள. அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும். பொருள் செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது. ஒருவன் பெற வேண்டிய செல்வங்களுள் பலவற்றிலும் சிறந்த செல்வமானது அருளாகிய கல்வி செல்வமே ஆகும். ஏனைய பொருள்களாகிய செல்வங்கள் இழிந்தோரிடத்திலும் உள்ளன. அருள் செல்வமே செல்வமாகும். பொருள் செல்வம் இழிந்தாரிடத்திலும் உள்ளது. ஆதலால் அருள் செல்வம் உடையவரே மேலோர் என்பது விளங்கும். அருள் செல்வம் என்றால் நாம் படித்து வரக்கூடிய கல்வி அறிவினால் சிறந்த செல்வமாகியதான் அருள் செல்வம். பொருள் செல்வம் என்றால் வீடு, வாசல், நிலபுலம், சொத்து, சுகம் எல்லாம் இருக்கும்ல, அதுதான் பொருள் செல்வம். இந்த ரெண்டிலும் சிறந்தது பொருள் செல்வம் உயர்ந்தது அன்று அருள் செல்வம் தான் உயர்ந்தது என்று இந்த பாடல் மூலம் நாம் அறியலாம். வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஒருவன் தன்னை விட மெலிந்தவரை துன்பப்படுத்தும் போது தன்னை விட வலிமையுடையரின் முன் தான் அஞ்சு நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். வலிமை வாய்ந்த அருள் இல்லாதவனாகிய தன்னை விட மெலிந்தவனை வருத்த செல்கிறான் ஒருவன். அப்போது அவன் தன்னை விட வலியார் முன் வலிமை வாய்ந்தவன் முன் அஞ்சு நிற்கும் நிலையை நினைத்து கொண்டால் அவன் தன்னை விட வலிமை இல்லாதவனிடத்தில் இவ்வாறு நடந்து கொள்ள மாட்டான். தன்னின் மெலியார் நிலையும் அதுவே என்று உணர்வு தோன்றும். அதனால் அவ்வுயிர்களிடம் அருள் பிறக்கும் என அருள் பிறக்க வழி இதனால் உணர்த்தப்படும் என்பதை அறிந்து கொள்ளலாம். நான்காவது அதிகாரம் வாய்மை. வாய்மை என்றால் பொய் கூறாமல் இருப்பது ஆகும். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதென்றும் தீமை இல்லாத சொலல். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதென்றும் தீமை இல்லாத சொலல். வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கு தராத சொற்களை சொல்லுதல் ஆகும். மெய்மை எனப்படுவது என்றால் உண்மை. யாது என்று கேட்டால் அது பிறிதோர் உயிருக்கு தீங்கும் சிறிதும் தராத சொற்களை கூறுதலே ஆகும். தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சு தன்னை சுடும். தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். ஒருவன் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவனை வருத்தும். ஒருவன் தன் மனமறிந்த ஒன்றில் பொய் கூறினால் அவன் மனமே அப்பாவத்தை அடிக்கடி சுட்டிக்காட்டி அவனை வருத்தும். ஆதலால் மனசாட்சிக்கு விரோதமாய் பொய் சொல்லலாகாது என்பதாகும். பிறர் அறிந்திலார் என்று மறைத்தாலும் பொய் ஒரு நாளும் மறையாது. ஆகையால் பொய் கூறக்கூடாது என்று கூறப்படுகிறது. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தில் பொய்யில்லாமல் வாழ்பவன் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவன் ஆவார். பொய் கூறாது ஒழுக்கமுடன் வாழ்பவன் உண்மையே கூறுதல் வேண்டும். பொய் கூறாமையாகிய அவனுடைய அறத்தின் உயர்வை எண்ணி உயர்ந்தோர் எப்பொழுதும் அவனை நினைத்து பாராட்டுவார். ஆதலார் உலகத்தில் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்றார். உலகம் என்பது இங்கு உயர்ந்தோரை குறிக்கிறது. உள்ளத்தால் பொய்யாது மெய்கூறியே வாழ்ந்தமையால் உலகம் போற்றும் பெருமையை பெற்ற காந்தியடிகளை இதற்கு எடுத்துக்காட்டாய் நாம் கூறலாம். ஐந்தாவது அதிகாரமான இறைமாட்சியை பொருளை பார்ப்போம். இறை என்றால் அரசன். உலகத்தை காத்தலின் அரசன் கடவுளோடு ஒப்பானவன் ஆவான். ஆதலால் அவன் இறை எனப்பட்டான். மாட்சி என்றால் நற்குணங்கள் நிறைந்த நற்செயல்களாகும். அரசனது நற்குணங்கள் நிறைந்த செயல்களை கூறுவதே இறை மாட்சி ஆகும்.
இதனுடைய பாடல் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. பொருள் வரும் வழிகளை அறிதலும் அவ்வழிகளில் பொருட்களை சேர்தலும் சேர்த்த பொருளை பாதுகாத்தலும் காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த அரசனின் செயலாகும். பகைவரை அழித்தல், திரை கொள்ளுதல், தன் நாட்டை காத்து குடிமக்களிடம் எளிய முறையில் வரி வாங்குதல் ஆகியவை சிறந்த அரசனுடைய செயலாகும். தேடிய பொருளை பகைவர், கள்வர், சுற்றத்தார், பணியாளர், முதலாளர்கள் கவராமல், அதாவது திருடாமல் காத்து கொள்ளுதல் ஆகும். அறம் பொருள் இன்பங்களின் பொருட்டு வகுத்து செலவிடுதல் கடவுளர் பெரியோர் வறியவர் முதலானவருக்கு புகழுக்கும் கொடுத்தல் அறம் கருதியாம். படைகளுக்காகவும் நண்பர்களை பெறுவதற்காகவும் பகைவருடன் சேர்ந்தவரை பிரிப்பதற்காகவும் செலவிடுதல் பொருள் கருதியாம். மக்களின் இன்ப வாழ்வுக்காக பூஞ்சோலைகள் மண்டபங்கள் போன்றவற்றை அமைப்பதற்கு செலவிடுதல் இன்பம் கருதியாம் என்பது இப்பாடலின் பொருளாகும். திருக்குறளில் நான்கு பாடல் உங்களுக்கு மனப்பாட பாடலாக தரப்பட்டுள்ளது. அவற்றை நன்றாக படித்துக்கொள்ளவும் இப்பொழுது அதை வாசிக்கிறேன். ஏதிலார் குற்றம்போல் தம் குற்றம் காண்கிற் பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம்போல் தம் குற்றம் காண்கிற் பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. இரண்டாவது பாடல், வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதென்றும் தீமை இல்லாத சொலல். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதென்றும் தீமை இல்லாத சொலல். மூன்றாவது, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். நான்காவது, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இந்த நான்கு மனப்பாட பாடல்களையும் நன்றாக படித்து எழுதி பாருங்கள். நன்றி மாணவர்களே.